ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பைரவனோட காடிங் இன்ஸ்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பைரவன் காடிங்கிறது வந்து ஒரு 4 மந்த்ஸ்லேருந்தே ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் பால்காரங்க வர்றது, கொரியர் பாய்ஸ் வர்றது, டெலிவரி பாய்ஸ் வர்றது, இதெல்லாம் நீ சொல்லணுண்டான்னு சும்மா சாதாரணமாக நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். அதை வந்து பெருசாக கூட ட்ரெயின்லாம் பண்ணல. ஆனால் அவன் வந்து இன்டிமேட் பண்ணுவான், எங்களுக்கு ரொம்ப குலைக்க மாட்டான் அவங்கள பார்த்து, பட் ஆனால் எங்ககிட்ட இன்டிமேட் பண்ணுவான். அப்புறம் ஸ்லோவாக தான் வந்து கொஞ்சம் 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவன் அவங்கள பார்த்தே ஃபஸ்ட்டு குலைச்சிட்டு அப்புறம் எங்ககிட்டயும் வந்து இன்டிமேட்டும் பண்ணுவான், ரெண்டுமே பண்ணுவான். ஸோ அப்படியே தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவன் 10 மந்த்ஸ் ஓல்டு பப்பி. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இது, சிக்கன் அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் சோயாபீன்ஸ், இதெல்லாம் ரைஸ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. அப்படி இருந்துமே வந்து அவன் பாதி சாப்பிட்டுட்டே இருப்பான், அங்கே வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரொம்ப நேரம் பார்த்து அனலைஸ் பண்ணுவான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாப்புறத நிறுத்திட்டு என்னமோ கேட்குது பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்ச மாதிரியே வந்து லிசன் பண்ணிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக. அது என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறம் நான் கேமரா எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இவன் வந்து பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப நேரமாக வந்து திரும்பி திரும்பி அவன் பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் சப்போஸ் ராஜபாளைய பப்பி வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது எப்படி காட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இல்லை பார்த்ததில்லை அப்படின்னாக்கா, இந்த வீடியோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். வீட்டு கார்டிங்க்கு ராஜபாளையம் தான் பெஸ்ட் அப்படின்றத வந்து நான் கேள்வி தான் முன்னாடி பட்டிருக்கேன். இப்போ நான் அனுபவப்பட்டு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களும் வந்துட்டு ராஜபாளையம் பப்பி வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுதான்றதும் நீங்கள் பார்த்துக்கலாம். நார்மலாக ஒரு டாக் வளர்க்குறதுன்றது வந்து நம்ம ஒரு 10 to 15 இயர்ஸ் நம்ம கூடயே இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அது மீட் பண்ணணும், அதே மாதிரி அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நீங்கள் மீட் பண்ணணும். அப்போ தான் அவ்வளோனா லாங் டேர்முக்கு வந்து ஒரு பப்பியை வளர்க்க முடியும். So guys, in the video, ungalku helpful ah irukum nu nenikiren. Thank you so much for watching guys.